ஒன்றான மெய்தேவனே, உம்மை ஓயாமல் துதித்திடுவேன். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவரே, ஒரு நாளும் உம்மை மறவேன். என்னில் வாழ்பவரே, என்றும் என்னாலும் காப்பவரே, அந்நியனாக அலைந்திட்ட என்னை செந்நீரால் கழுவினீரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:7 படிக்கிறேன், கவனியுங்கள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும், வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும், ஞானிகளின் வாக்கியங்களையும், அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அருமையான ஒரு வசனம். நான் சிறு பையனாக இருந்தபொழுது ஒரு போதகர் என்னை சந்தித்தார். அப்போ அவர் சொன்னார், தம்பி, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம்னு கேட்டார். 31 இருக்குதையான்னு சொன்னேன். அவர் கேட்டார், எதுக்காக 31 வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது அப்படின்னு. ஒரு மாதத்திற்கு 31 அதனால் 1 1:1, 2 2 3 3 இப்படி 31 31 நீ டெய்லி மற்ற புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் நீ படித்தாலும் தினந்தோறும் மாதம் மாதம் இதை விடாமல் படி அப்படின்னு அவர் சொன்னார். நான் கேட்டேன், ஏனோ பெரிய அறிவாளின்னு நினப்பு, 1 30 தானே வருது, அப்போ அது அன்றைக்கி எப்படின்னு கேட்டேன். 30 நீ 31 நீதிமொழிகளையும் படிச்சிரு. பிப்ரவரி 28 சில டைமில் 29 வருது இல்லையா, அந்த கடைசி நாளில் 31 வரைக்கும் படிச்சிரு அப்படின்னு சொன்னார். இது ஒரு சென்டிமெண்ட் இல்லை, ஒரு வாலிபர்களுக்கு ஒரு உணர்வையும் அறிவையும் ஞானத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்குற ஒரு அருமையான புத்தகம். அதனால்தான் இவைகளால் இந்த நீதிமொழிகளால் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணரலாம் அப்படியே கொண்டு வராரு. 7 பாருங்கள் எங்கே லிங்க் பண்ணுறாரு, அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஃபியரிங் ஆஃப் த லார்ட் இஸ் பிகினிங் ஆஃப் த நாலேஜ். யார் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும், அறிவு வேணும், கர்த்தருக்கு பயப்படு மகனே மகளே அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அதனால் தினந்தோறும் இந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய ஆன்மீகம் இதில் நம்ம சந்திக்கலாம். இதை பாருங்கள், கர்த்தருக்குள் பலனடையுங்கள், கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஒரு சிறு ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? அருமையான எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை உமக்கு பயப்படுகிற பயத்தில் வளர நீரே கிருபை செய்யும் அப்பா. இது ஒரு தண்டனைக்குரிய பயம் அல்ல, ஹானரபுள் ஃபியரிங், மதிப்பு அச்சம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், மதிக்கிறோம், உம்மை கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு அடையாளமாக உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழும் பொழுது அதில் தான் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஞானம், அறிவு என்கிறதை நீர் உணர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
தம்முடைய பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.